ஸோ இப்போ நான் ஒரு ஓப்பன் வச்சேன்னா, இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ரோடு ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கு. 120 கண்டினியூஸ் பீப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பீட் அலாட்டுக்கு. 132 இந்த டிரைவ் ரிவ்யூ நீங்கள் ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி, கியா ஒரு பயங்கர அக்ரெசிவான ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு தான் சொன்னோம். யாருமே அந்த 8.99 lakhs எக்ஸ்ஷோரூம்ன்றது நம்பவே இல்லை. ஆப்வியஸ்லி 8.99 10 lakh rupees, 10,10,000 rupees அந்த மாதிரி வரப்போகுது ப்ரைஸு. பட் அந்த 7-seater 10 lakh rupees கியாட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சொனெட்டே பார்த்தீங்கன்னா சொனெட் ஜிடி சொல்கிறேன், 14.2 lakhs வரைக்கும் போகுது சொனெட் ஜிடி. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர அஃபோர்டபிலிட்டி ரேட்டில் இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ நான் எப்படி வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை எர்டிகா கூடியும் அப்புறம் ட்ரைபர் கூடியும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்க போது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் பீரியட் இந்த கியா கரென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 35 weeks வரைக்கும் ஆக்கியிருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் அதிகமாக தான் இருக்க போது அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் ஒரு 5 மாதத்துக்கிட்ட நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கியா கரென்ஸ்க்கு. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு புக்கிங்ஸ் வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது அப்படின்ற அந்த ரீசன்காக. ஸோ ஃபர்தராக இந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கார் நம்ம கொடுத்ததுக்காக நம்ம வந்து குன்கியா இங்கே அம்பத்தூருக்கு பெரிய பெரிய ஷார்ட் அவுட் ஒன்று கொடுத்துக்கலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய பர்சனுக்கான டீடைல்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவில் புக்கிங் எதாவது பண்ணணும்னா நீங்கள் இந்த ஷோரூமுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணலாம். ஸோ பேக் டு த வீடியோ. இந்த வீடியோ நம்ம ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி, நிறைய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய ட்ரேடிங்கை வந்து ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நம்பாத ஒரே விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டுன்றது நீங்கள் சான்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு இடம் கிடையவே கிடையாது. இதை நான் உங்களுக்கு பயம் காட்டுறதுக்காக சொல்ல, எஸ் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ரிஸ்க் இன்வால்வ்டாக இருக்குது அப்படின்றது தான் என்ன கேட்டால் நான் சொல்வேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய, அதாவது நிறைய புது ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்கிட்டயோ இல்லைனா ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ அப்படின்ல உங்களுடைய கொலீக்ஸ்கிட்டயோ நீங்கள் போய் அட்வைஸ் கேட்டு தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எஸ் உங்களுடைய அட்வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் போய் கேட்குறது இல்லை, ஒரு நார்மலான பர்சன்ட்ட கிட்ட தான் பண்ணுறீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் டிபெண்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா எதுக்கு அந்தளவுக்கு நாலேஜபிளாக இல்லாத பர்சன் கிட்டேருந்து பண்ணணும்? ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ரீசன்காக. எஸ் நான் மோத்திலால் ஆஸ்வெல் அப்படின்ற அவங்கள பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை உங்களுக்குன்னு ஒருத்தவங்களை அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம். எப்போவுமே உங்கள் கூட அவங்க டச்சில் இருப்பாங்க. இது உங்களுக்கு எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய வேல்யூ இருக்குது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்ற அட்வைஸ் வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும். மோத்திலால் ஹாஸ்வெல் இருக்குன்றனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மோத்திலால் ஹாஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இந்தியாவில். 30 வருஷத்துக்கு மேலே அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 22 lakh கஸ்டமர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் மோத்திலால் ஹாஸ்வெல் மூலமாக கிடைக்குது. அது போக அந்த ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டும். எஸ் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் மோத்திலால் ஹாஸ்வெல் மூலமாக ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பான் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் உங்களுடைய பேங்க் ப்ரூஃப் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கான ஜேர்னியை மோத்திலால் ஹாஸ்வெலுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸ் மூலமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக உங்களுக்கு ரியல் டைம் நோட்டிஃபிகேஷன்ஸ், உங்களுக்கு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அவங்க கொடுப்பாங்க நீங்கள் வச்சிருக்க ஃபோனில் ஒரு ஃப்ரீ மொபைல் ஆப் மூலமாக. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை மோத்திலால் ஹாஸ்வெல் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த ரீசனுக்காக 25,000 rupees வேல்யூவான ஒரு வெல்கம் பேஸ்கெட் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு அவங்களுடைய ஏஐ பேஸ்ட் டூல்ஸும் அண்ட் அவங்களுடைய ஃப்ரீ ப்ரோக்கரேஜும் கிடைக்க போகுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் அண்ட் சேஃபான ஒரு ஆப் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது தான் நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மையாக இருக்குது. அது போக உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய ஹோம்லேருந்தே உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணியோ அப்படிலாம் உங்களோட ஒரு கால் பண்ணியோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உங்கள் வீட்டில் இருக்க கம்ஃபர்ட்லேயே உங்களால் பண்ண முடியும். என்னோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய சிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை இப்போவே ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கீழே இருக்க லிங்கை செக் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த கியா கரென்ஸை இப்போ ட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து மேலே என்ன ஹைவே ஏறிடும். ஓகே, நான் பை ஃபார் நான் வந்து ஒரு சிட்டி டிரைவில் தான் வந்தேன். வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சைட்டில் தான் இருக்குது. சிட்டி டிரைவுக்கு சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். உங்களுக்கு சீட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்குது அப்படின்னால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹைட்டை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இவ்வளோ லோவாக வச்சு கூட உட்காந்துக்கலாம். எனக்கு வந்து உங்களுக்கு வியூ கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக இப்படி உட்காந்துருக்கேன். ஸோ ஹைட்டாக வச்சு உட்காரும்போது 0 blind spot அப்படி தான் சொல்லுவேன். எங்கேயுமே ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இல்லை. ஏப்பில்லர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லீக்காக இருக்குது, வியூ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கான ஓஆர்விஎம் சைஸுமே பெருசாக இருக்குது அப்படின்றல. எங்கேயுமே உங்களுக்கு அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலோ அப்படின்லாம் வந்து எட்டி பார்க்கலாமா முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு தெரியலையே அப்படின்ற அந்த ஃபீல் எங்கேயுமே வரல அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ இந்த ரிவ்யூவில் நான் ஃபர்தராக கேரி பண்ணுமோ எப்படி கேரி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன்னா, இது கொஞ்சம் அஃபோர்டபுளான சைடில் இருக்குது அப்படின்னால அஃபோர்டபுளான 7-seater கூட இதை கம்பேர் பண்ணும். ஆப்வியஸ்லி இது வந்து இனோவாக்கு கம்பேரிசனே கிடையாது. ஏன்னா இனோவா பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் 37 லட்சத்துக்கிட்ட போயிடுச்சு இனோவா இப்போ. ஸோ இப்போ இதுக்கு டைரக்டான ரைவல்ரினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாருதி எர்டிகா எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ரைவல்ரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ட்ரைபர் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ரைவல்ரியாக இருக்கும். ட்ரைபர் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் ரொம்ப கம்மியான ப்ரைஸு. பட் நீங்கள் எர்டிகா எடுக்கிறீங்கன்னா எர்டிகா வந்து டாப் அண்ட் ZXI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,20,000 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் வரும். ஸோ இந்த காரோடைய பேஸ் அண்டு ஸ்டார்டிங் எக்ஷோரூம் சொல்லிடுறேன். எக்ஷோரூம் பார்த்தீங்கன்னா 8.99 lakhs வருது. ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.20 வந்துடும். ஸோ பேஸ் அண்டு உங்களுக்கு 10.20 வருது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு 8 variant கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஸோ 8 variant நான் வந்து இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி போகும்போதே நீங்கள் ஆப்வியஸாக உங்களுடைய ஒரு 13 லட்சரூபா எர்டிகா பட்ஜெட்டுக்கே உங்களுக்கு கரன்ஸில் ஒரு பட்ஜெட் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரன்ஸில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எர்டிகா டாப் அண்ட் போகிறீங்கன்னா கரன்ஸ் உங்களால் வாங்க முடியும். பட் நீங்கள் எந்தெந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரைபரில் பவர் கம்மி, ஓகே, அது ஒரு 999cc இன்ஜின். ஸோ அதனால தான் அதோடைய ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, பவர் ரொம்ப கம்மி. நான் சொன்ன மாதிரி 7-seater போகும்போதே பவர் ரொம்ப முக்கியம், ஓகே. ஏன்னா நீங்கள் மட்டும் போகிறதில்ல, 7 பேரை இதுக்கு எடுத்துகிட்டு போனோம். அந்த டைமில் உங்களுக்கு பவர்ன்றது ஒரு பெரிய ஃபேக்டர். இப்போ அட்ரைக்கு ரொம்ப அஃபோர்டபுளான கார்ஸ் வருது அப்படின்றனால நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஜின் பவரை கம்மி பண்ண வேண்டிய இடமே கிடையாது. அஃபோர்டபுளான கார்ஸ் வந்து ஹேட்ச்பேக்கில் கொடுக்கலாம், 7-seater கொடுக்க முடியாது. கியா பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் அந்த இதை கரெக்டாக புரிஞ்சிருக்காங்க, அஃபோர்டபுளாக கொடுக்கணும் பட் பவர்ஃபுல்லான இன்ஜின் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 types ஆஃப் இன்ஜின் ஆப்ஷன், 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட், 1.5 டீசல், 1.4 TGDI. அதுதான் நான் போட்டிகிட்டு இருக்கேன். இந்த TGDI பார்த்தீங்கன்னா இந்த DCT-யோட மேட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் டீசல் போகிறீங்கன்னா உங்களுக்கு AT கிடைக்க போகுது. பைஃபார் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டியரிங் எல்லாமே ஓகே, லைட்டாக ஒரு வாப்லி ஃபீல் எங்கேயோ கிடைக்குதோ அப்படின்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போது அந்தளவுக்குலாம் ஹை ஸ்பீட் போகல, நான் லோ ஸ்பீட் தான் போயிட்டுருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து எனக்கு எங்கேயோ என்ன சொல்கிறது ஒரு ஷார்ப்னஸ் எங்கேயோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லிங்கண்ணா. ரெண்டு கையில் பிடிச்சிருந்தாலும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு 110 போனோம், வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீட்ஸ்லாம் ஆப்வியஸாக நல்லா தான் கேரி அவுட் பண்ணிட்டு இருக்குது, பிரேக்கிங் ஷார்ப்பாக இருக்குது. ஆப்வியஸ்லி மற்ற கார்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 tires மட்டும் தான் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. கரன்ஸில் உங்களுக்கு 4 tire டிஸ்க் இருக்குது அப்படின்றனால உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்கிங். கார்னரிங்மே பார்த்தீங்கன்னா நல்லா தான் கார்னர் பண்ணுது. ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 101 போயிட்டுருக்கோம். கார்னரிங்லாம் அசால்ட்டாக பண்ணுது அப்படின் தான் சொல்லணும், அதில் பிரச்சனையே இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது, லைக் அதில் டவுட்டே கிடையாது. லைக் ஒரு 110 தான் அந்த குட்டி கேப்பே நம்ம எடுத்தோம், வண்டி அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஸோ வண்டி ரொம்ப லென்த்தான ஃபேக்டரி இல்லை அப்படின்றனால கூட வந்து உங்களுக்கு சிறிய டிரைவும் பண்ண முடியும். வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இனோவா கம்பேர் பண்ணுறீங்கன்னா அந்தளவுக்குலாம் வண்டி இது லாங் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு ஷார்ட்டான லென்த்தில் தான் இருக்குது. ஸோ சிறிய டிரைவுக்கும் நல்லாயிருக்கு, ஹைவேல நீங்கள் போகும்போதும் சரி, உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கேப் உள்ளே போகிறீங்க அப்படின்னால இந்த DCT உங்களால் நம்ப முடியுது. ஏன்னா நீங்கள் DCT போயிட்டு நீங்கள் ரெஃப் பண்ணுறீங்கன்னா அது ஒரு டவுன் ஷிஃப்ட் ஒன்று கொடுத்துருது, கொடுத்துட்டே எடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூ-டர்ன் ரொம்ப லாங்கரான யூ-டர்ன்லாம் இல்லை, ஆப்வியஸ்லி நான் இங்கே வந்துட்டு ஒரு பிக் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது நான் ஸ்போர்ட்டில் போட்டுட்டு, ஸோ DCT போகிறீங்க அப்படின்றனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்திடுறேன். எனக்கு தெரிஞ்சு என்னால் ஆப்வியஸ்லி 100 போகவே முடியாது. S1 அப்படின்னு வந்துருச்சு, ஓகே. நீங்கள் ஸ்போர்ட் போட்டிங்கன்னா S1 வந்துடும். எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கிளியரே ஆகல, மேபி ஒரு 80 வேணால் கொடுக்கலாம், ஓகே. 3-1 வண்டி பார்த்தீங்கன்னா 85 வந்திருக்கோம், ஓகே. பட் நான் சொன்ன அந்த வாப்லினஸ் தான் வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேகமான மூமெண்ட் நிறைய கொடுக்குது நடுவில். ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ப்பராக இருந்திருக்கலாம். நீங்கள் ஹை ஸ்பீட் போகிறீங்க அப்படின்னா லைக் ரொம்ப புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேக்டர் இதில் தெரியும் அப்படி தான் சொல்லுவேன். மற்றபடி நீங்கள் வந்து இந்த காரை வந்து நீங்கள் டீசெண்டாக ஓட்டுறீங்க, ஒரு 120 ரேஷ் ட்ரைவ் பண்ண போகிறது இல்லை, உங்கள் ஃபேமிலியில் 7 ஹைவே அப்பப்போ ஓட்டணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த கார் எடுக்கலாம். மைலேஜுமே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரிட்டர்ன்ஸ் அரௌண்ட் 7.4 பார்த்தீங்கன்னா வேகமாக விதிச்சேன் அப்படின்றனால. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி ஒரு 11-12 வரைக்கும் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம், ஓகே. நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டு உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மைலேஜ் வேணும் அப்படின்றனால இப்போ ஸ்போர்ட்டு, ஈகோ, நார்மல், ஓகே. நீங்கள் வந்து வேகமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்போர்ட்டில் போய்க்கலாம். மோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈகோ, ஸ்போர்ட், நார்மல்னு இருக்குது. நீங்கள் மைலேஜ் வேணும்னா நீங்கள் ஈகோ போட்டுக்கோங்க.
மற்றபடி உங்களுக்கு வந்து வேகமாக போகிறீங்க அப்படின்னா வந்து ஸ்போர்ட் போட்டுக்கோங்க. பட் வேகமாக போகிறதே இந்த வண்டியில் நாட் அட்வைசபிள் அப்படின்னு தான் எனக்கு கேட்டால் நான் சொல்லலாம். ஆப்வியஸ்லி நீங்கள் டிசி டே போகிறீங்கன்னா வேகமாக போகணும்னு தான் நினைப்பீங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜின் எடுத்திருக்கேனே அப்படின்னு நினைப்பீங்க. நான் சொன்னல அந்த அந்த வாப்லினஸ் இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதனால தான் வண்டி அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மேபி ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டரான ரோடு இருந்துச்சுன்னா இந்த வண்டி ஒரு ஸ்ட்ரெயிட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ வண்டியில் ப்ராப்ளம் இல்லை, வண்டி வேக் கிடையாது. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன் ரோட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடுவில் ஒரு பெண்டு இருக்குது. ஹைவேல நிறைய ட்ரக்கு போகுது அப்படின்றனால அந்த ஒரு எண்டு மட்டும் ஒரு மாதிரி குழியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஒன்று வரும், அங்கே மட்டும் நான் இது ஒரு ஓப்பன் கொடுத்து பார்க்குறேன். வண்டி வந்து ஹை ஸ்பீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜோட கனெக்ட்டுமே இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன் பற்றி பேசுறதுக்குமே எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். சஸ்பென்ஷன் ஆப்வியஸ்லி நான் சிட்டி டிரைவில் தான் உள்ளே வந்தேன். ஸோ சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. ஓகே, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு அந்த பம்பில் விடும்போது கூட அந்த டொங் அப்படின்ற அந்த சவுண்டு கூட வரல, நல்லா ஸ்மூத்தாகவே தான் விடுது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்பலாம் குதிக்கல, கர்வ் வெயிட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது நான் ஒரு ஓப்பன் வச்சேன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ரோடு ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. 120 கண்டினியூஸ் பீப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பீட் அலாட்டுக்கு, 132, 135. ஓகே, ஹேண்ட் பிரேக்கிங்குமே ஹார்டாக பண்ணோன்னா எஸ் இட் டேக்ஸ் இஸ் டைம், கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் ஆப்வியஸ்லி மற்ற கார்ஸ் கம்பேர் பண்ணோன்னா இந்த பிரேக்கிங் நம்மளுக்கு பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மீதி கார்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு மட்டும் தான் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க, நாலு டயர் டிஸ்க் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்கிங்குமே இந்த காரில் கிடைக்குது. நீங்கள் இனோவாலாம் போகிறீங்க அப்படின்னா அதில் பிரேக்கிங் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு நல்ல ஃபீச்சர்ஸோட நல்ல சேஃப்டியோட 6 ஏர் பேக்கோட வரப்போது. டிரைவர் வந்து 4-star என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்குது மாருதி, ஆப்வியஸ்லி இனிமேலாம் நம்பவே முடியாது. ஸோ கியா கரன்ஸ்க்கு இனிமேல் தான் தெரிய வரும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு 13-15 lakh அப்படின்னா டாப் எண்ட் எடுக்கிறீங்க, 18 lakh இருக்குது அப்படின்னா 7-seater எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கியா கரன்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு தான் எனக்கு நான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு கார், நல்ல ஒரு ஃபீச்சர்ஸோட, நல்ல ஒரு லுக்ஸோட, ஹைவேக்குமே சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு ஸ்பேஸ் ஃபேக்டருமே சூப்பராக இருக்குது அப்படின்றனால ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லின்னு, யூசர் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லை என்ன சொல்லுவோம், நல்ல ஒரு ஃபேமிலி காராக இந்த கார் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட தாட்டில் இருக்குது. ஃப்ளான்னு என்னால் எதுவுமே சொல்ல முடியல, இது எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இன்னொரு வீடியோவில் உங்களாருமே நான் பார்க்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே ஒரு கார் ரிவ்யூ போடுவோம், அது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே தட்டி விட்டுக்கோங்க. பை பை.